ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த டுடே ஸ்பெஷல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, ஒன் வெப். ஒன் வெப்னா என்ன? இந்த வேர்டை நீங்க ஒருவேளை இப்ப கேள்விப்பட்டிருக்கலாம். ஒரு வார காலமாக இதை பத்தி மேலை நாடுகளில் செய்தி வந்து கொண்டிருக்கிறது, ஒருவேளை இங்கே வருதான்னு தெரியாது. வலைத்தளத்தில் இதை பத்தி நிறைய பேசுறாங்க. ஒன் வெப் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, யூகே அரசாங்கம், யுனைடெட் கிங்டம், அதாவது இங்கிலாந்து தேசம், கவர்மெண்ட் ஒரு ஒன் வெப் சிஸ்டம் ஒன்று உருவாக்கி இருக்கிறாங்க. இந்த ஒன் வெப் என்பது என்ன அப்படின்னு கேட்டால், இது உலகம் முழுவதும் ஒரே வலைத்தளத்துக்குள் கொண்டு வரக்கூடியதான மிக முக்கியமான விஷயத்தினுடைய அடித்தளம், ஆரம்பம் என்று சொல்லலாம். இதுக்கு முன்னாடி இந்த இங்கிலாந்து வந்து யூரோப்பியன் யூனியனுக்குள்ளே இருந்தாங்க. இந்த யூரோப்பியன் யூனியனுக்குள்ளே இருக்கும்போது அங்கே ஒரு சேட்டலைட் சிஸ்டம் இருந்தது, கலிலி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கலிலேயாவுடைய அந்த சயின்டிஸ்டோடைய விளைவாக அந்த ஒன் வேர்ல்ட் சிஸ்டம் அல்லது அந்த ஒன் வெப் சிஸ்டம் அவர்கள் அதை செய்து கொண்டிருந்தார்கள். இப்போ அதிலிருந்து யூகே வெளியே வந்துருச்சு. வந்த உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு ஆல்டர்னேட்டாக நாங்கள் ஒன் வேர்ல்டு அல்லது ஒன் வெப் நாங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒன்று உருவாக்குறாங்க. இதுக்கு பாரதி அப்படிங்கிற கம்பெனியோட, பாரதி வேர்ல்ட் அப்படிங்கிற கம்பெனியோட கூட இணைகிறாங்க. இந்த பாரதிங்கிற வேர்டு இந்திய பேர் தான், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இவங்க இணைந்து ஒரு ஒன் வெப் அந்த சிஸ்டத்தை, அந்த ப்ராஜெக்டை உலகம் முழுவதும் கொண்டு வர போகிறாங்க. இதுக்கு வந்துட்டு ஒரு ஏர்கிராஃப்ட், அதாவது மேலே ஒரு சேட்டிலைட் உருவாக்கக்கூடியதான வேலையை யூஎஸும் யூரோப்பியன் யூனியனும் சேர்ந்து அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறாங்க. சரி, இதோடைய சிஸ்டம், இதோடைய விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், பொதுவாக இந்த ஏர்கிராஃப்ட் அல்லது மேலே இருக்கக்கூடிய சேட்டிலைட் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், ஒரு 36,000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்தில் தான் அது இருக்கும். அங்கே தான் அது லான்ச் பண்ணியிருப்போம். இப்போ இருக்க எல்லா சேட்டிலைட்டுமே அங்கே தான் இருக்குது. ஆனால் இப்போ இது இவங்க சொல்கிறது எங்கே லான்ச் பண்ண போகிறாங்கன்னா, ஒரு 1200 கிலோமீட்டர் தூரத்தில் லான்ச் பண்ண போகிறாங்க. இது எவ்வளோ டிஸ்டன்ஸ்? 1200 கிலோமீட்டர் இங்கேருந்து மேலே வானத்தில், அது எவ்வளோ டிஸ்டன்ஸ், எவ்வளோ தூரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் புரிதலுக்காக சொல்கிறேன். இப்போ நம்ம விமானத்தில் பறக்கிறோம் மேலே இல்லைங்களா, அந்த பறக்கிற தூரம் வந்து ஒரு 300 கிலோமீட்டர் தூரம்னு வச்சுக்கோங்களேன். 300-400 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ள நம்ம பறக்கிறோம். இது 1200 கிலோமீட்டர். இப்போ இருக்க சேட்டலைட் எல்லாமே 36,000 கிலோமீட்டர். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த 1200 கிலோமீட்டரில் அதை லான்ச் பண்ணும்போது உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே சிக்னல் ப்ராப்ளம் அப்படிங்கிறது ஒன்று வராதபடிக்கு எல்லாரையுமே ஒன் நெட்ஒர்க்குள்ளே கொண்டு வரக்கூடியதான மிக முக்கியமான விஷயத்தை தான் அவர்கள் செய்திருக்கிறார்கள். இதுக்கு முன்னாடி கலிலி, அதாவது நம்ம யூகே கவர்மெண்ட், யூரோப்பியன் யூனியன் கூட இருக்கும்போது அவங்க லான்ச் பண்ணாங்க பாருங்கள், அவங்களோட பிளான் என்னன்னு கேட்டால், உலகம் முழுவதும் ஒரே வலைத்தளம், ஒரே வெப்சைட், இது உள்ளே கொண்டு வந்து ஒன் வெப்புக்குள்ளே கொண்டு வந்து எல்லாரையும் உள்ளடக்கிறது. உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நம்முடைய செய்திகளை தொடர்ச்சியாக கேட்குறவங்களுக்கு நல்லா தெரியும், இது ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட். புது உலகத்தை உருவாக்கும் போது அனைத்து மக்களையும் கண்காணிப்பதற்கான மிக பெரியதான ப்ராஜெக்ட். இதே ப்ராஜெக்டை வேற எங்கேயோ யாரோ செய்கிறாங்களே, இதை பற்றி நம்ம ஏற்கனவே கேட்டிருக்கோமே அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, உண்மைதான். இதே ப்ராஜெக்டை எலான் மாஸ்க் அப்படிங்கிறவர் தன்னுடைய ஸ்பேஸ் எக்ஸ் அப்படிங்கக்கூடிய நிறுவனத்தின் மூலமாக செய்ய வேண்டும் என்பது அவருடைய கனவு ப்ராஜெக்ட். இதுக்காக அவர் இப்போது இந்த ப்ராஜெக்டை பற்றி நம்ம 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே பேசியிருக்கிறோம், அதை பற்றி சொல்லியிருக்கிறோம். அந்த ப்ராஜெக்டினுடைய அப்டேட்டாக ஏற்கனவே 2 பேர் அவர் விண்வெளிக்கு அனுப்பியிருக்கிறாரு, அவங்க ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கிறாங்க. இப்போ அவர் ஏறக்குறைய ஒரு 1200 சேட்டலைட்டில் லான்ச் பண்ணி இந்த ஃப்ரீ வைஃபை, அவருடைய நோக்கமே இதுதான், ஃப்ரீ வைஃபை. இப்போ இவங்களுடைய நோக்கமும் ஃப்ரீ வைஃபை, யூரோப்பியன் யூனியனும் ஃப்ரீ வைஃபை. ஏன் இந்த ஃப்ரீ வைஃபை கொண்டு வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃப்ரீ வைஃபை கொண்டு வரும்போது உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாருமே அதுக்குள்ளே ஜாயின் பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா, சில நெட்ஒர்க்கில் இப்போது நார்மல் காலிங்கை விட வைஃபை காலிங் அப்படின்னு இருக்கு. சில நெட்ஒர்க்கை நீங்கள் பார்க்கும்போது வைஃபை காலிங் போகுது. முந்தி வாட்ஸ்அப்பு அல்லது மற்ற இதுதான் நம்ம வைஃபைல கால் பண்ணுவோம், அல்லது மொபைல் டேட்டாவில் கால் பண்ணுவோம். மொபைல் டேட்டா விட வைஃபைல கால் பண்ணும்போது கொஞ்சம் கிளியராக இருக்கும், நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ நார்மல் காலே வைஃபைல போகுது. பல தனியார் நிறுவனங்களுடைய நெட்ஒர்க்கை கவனிச்சு பாருங்கள், வைஃபை காலிங்னு வரும். இது வந்து இந்த ப்ராஜெக்டினுடைய முன்னோட்டம். இதுக்கப்புறம் உலகம் முழுக்கும் வைஃபை காலிங் தான் இருக்கும், அதாவது இன்டர்நெட் இல்லாமல் உங்களால் கால் பண்ண முடியாது, மொபைல் டேட்டா இல்லாமல் உங்களால் கால் பண்ண முடியாது. நார்மல் கால் அப்படிங்கிறத முடிச்சுட்டு, எப்படி 2G, 3G, 4G வரும்போது, இப்போ 2G கிடையாது, 4G நம்ம வந்துட்டோமோ, அடுத்து 5G, 6G வரும்போது இந்த ப்ராஜெக்டே இருக்காது. அதாவது எல்லாமே வைஃபை காலிங், வேர்ல்டு வைட் ஒரே நெட்ஒர்க்குள்ளே இருக்கும். அப்போ அத்தனை பேரும் ஒரு வலைக்குள்ளே இருப்போம். வலைத்தளம் நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, ஒரு வலைக்குள்ளே, வலைக்குள்ளே இருந்தால் என்ன, அதுக்கு பேர் இறை. உலகம் முழுக்க அத்தனை ஜனங்களையும் கண்காணிப்பார்கள். ஒரே நேரத்தில் 7 சேட்டலைட்டுக்குள்ளே இந்த லிங்க் இருந்துகிட்டே இருக்கும், நீங்கள் மிஸ்ஸே ஆக முடியாது. இப்படி ஒரு ப்ராஜெக்ட் சைனாக்கிட்டையும் உண்டு. ஆனால் இப்போது யூகே இதற்காக $500 மில்லியன், அவங்க ஊருக்கு சொல்லணும்னா $400 மில்லியன் ஒதுக்கி இருக்கிறாங்க. அதற்கு இந்த பாரத் அப்படிங்கக்கூடிய பாரதிங்கிறது வந்து ஒரு $5 மில்லியன் ஒதுக்கி இருக்கிறாங்க. இதெல்லாம் வலைத்தளத்தில் வந்த செய்தி. ஸோ இந்த ப்ராஜெக்ட் இப்போ ஆரம்பிக்கிறதுக்கான எல்லா அடித்தள வேலைகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பேக் ஆஃபீஸ் எல்லாம் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இவர்கள் இந்த ப்ராஜெக்டை முடிக்கும் போது உலகம் முழுவதும் ஒரு வலைத்தளத்துக்குள், ஒன் வெப் அப்படிங்கிறதுக்குள்ள வந்திருக்கும்.
ஒருவேளை இத பத்தி நீங்க நிறைய படிக்கணும் பார்க்கணும்னு சொன்னா ஒன் வெப் னு போட்டு பாருங்க அப்ப உங்களுக்கு தெரியும் சரி இப்போ நம்ம இதனுடைய ஆவிக்குரிய பின்னாடி நடக்க போறதுனா ஸ்பிரிச்சுவல் வார் இதல என்ன இருக்குன்னு பாப்போம் இப்போ வேதத்தின்படி கடைசி காலத்துல ஒரு சர்வாதிகாரியின் கையில இந்த உலகம் ஒப்படைக்கப்பட வேண்டும் அந்த சர்வாதிகாரி செய்ய போற ஒரு விஷயமாக ஆண்டவர் நமக்கு வேதத்துல தெளிவா ஒன்னு சொல்லி இருக்காரு நீ வானத்துக்கு ஏறி நட்சத்திரங்களுக்கு நடுவே உன் கூடை கட்டினாலும் இப்போ கூடுகள் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க 1970களுக்கு மேல குறிப்பிட்ட அந்த 50 வருஷத்துல வானத்துல கூடு கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க அதனுடைய ஒரு முன்னோட்டம்தான் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இப்போ இவங்க ஸ்பேஸ் எக்ஸோடைய அடுத்த காரியமும் அங்கே ப்ராஜெக்ட் வந்ததில் இருக்கு இப்போ இவங்க ஒன் வெப் இவங்களும் ஒரு ஏர்கிராஃப்ட் உருவாக்குறாங்க இவங்களும் வானத்தில் ஏறி கூடு கட்டுறாங்க எத்தனை துல்லியமான தீர்க்க தரிசனம் 2500 வருஷங்களுக்கு முன்பாக சொல்லப்பட்டது இப்போ வானத்துக்கு ஏறி இவங்க எல்லாம் கூடு கட்டி கடைசியாக உலக மக்கள் அத்தனை பேரையும் ஒரு குடையின் கீழ் ஒரு வலைதளத்துக்குள் கொண்டு வந்து அத்தனை பேரையும் கண்காணிப்பார்கள் எந்த நாட்டுக்கு நீங்கள் போனாலும் ஒரே லைன்குள்ளே இருப்பீங்க நீங்கள் கண்களுக்கு மறைவாக போக முடியாது இதோடு கூட அந்த கண்காணிக்கிற கருவி ஒன்று ஒரு சிப்போ அல்லது ஒரு ஐடியோ உங்கள் உடம்புல இம்ப்ளான்ட் பண்ணப்படும் இப்போ நீங்கள் இருக்கிற வச்சிருக்கிற இப்போ எல்லாருமே ஒரு ஐடி வச்சிருக்கிறோம் வெளிநாட்டுக்கு போகிறவங்க பாஸ்போர்ட் வச்சிருப்பாங்க ஒரு ஐசி நம்ம சொல்லக்கூடிய ஏதோ ஒரு ஐடி கார்டு அந்த நாட்டினுடைய ஐடி கார்டு வச்சிருப்போம் இது எல்லாமே பயோமெட்ரிக்காக மாற்றப்பட்டு உங்கள் உடம்புக்குள் இருக்கும் ரொம்ப தூரத்தில் இல்லை இப்போ அந்த பயோமெட்ரிக் ஐடியை போடுறதுக்கான வேலையை தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஸோ இப்போ என்ன ஆகும் ஒன் நேஷன் ஒன் கார்டு ஒன் வெப் ஒன் வேர்ல்ட் எல்லாம் வரப்போது இதுக்கு அத்தனைக்கும் தலைவராய் ஒருத்தன் வருவான் முழு உலகத்தையும் ஆளுகை செய்ய போகிறான் இந்த காரியங்கள் நடைபெறுகிற போது அதற்கு முன்பதாக தம்முடைய மனவாட்டி சபையை அழைத்து கொண்டு போவேன் என்று இயேசு சொன்னார் இப்போ இதில் என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா இதெல்லாம் இயேசு சொன்னபடி கரெக்டாக நடக்குது அவர் வருவாருங்கிறது மட்டும்தான் ஏற்றுக்கொள்றதுக்கு நிறைய பேருக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது ஆனால் உண்மை அதுதான் இதெல்லாம் சொன்ன இயேசு தான் வந்து தன்னுடைய மனவாட்டி சபையை அழைத்து கொண்டு போவேன்னு சொல்லியிருக்கிறாரு சரி இதனுடைய முடிவு என்னவாக இருக்கும் வருகைக்கு பின்னால் இவர்கள் முழு உலகத்தையும் ஆளுகை செய்யப்படும் போது ஒரு காலத்தில் இது எல்லாம் பிடிக்கப்படும் நீ நட்ச வானத்துக்கு நடுவே உன் கூடை கட்டினாலும் அங்கிருந்து விழ பண்ணுவேன்னு கர்த்தர் சொல்றாரு இந்த சேட்டிலைட்ஸ் எல்லாம் மொத்தமாக கீழே உள்ள காலம் ஒன்று வரும் இது ஒரு கடைசி காலத்தில் ஒரு டெம்பரவரியாக உலக மக்களை கண்காணிப்பதற்காக தான் செய்யப்படுகிறது இது எல்லாம் மீண்டும் கீழே விழுகிற காலம் ஒன்று வரும் அப்பொழுது இயேசு பகிரங்கமாக வந்து தன்னுடைய ஆளுகை இந்த பூமியிலே ஸ்தாபிக்க போகிறார் கர்த்தர் சொன்ன கடைசி கால அடையாளத்தினுடைய மிக முக்கியமான மூவ் ஒன் வெப் இப்போ இந்த யூகே பற்றி சொன்ன இல்லையா நான் அதையும் சொல்லிட்டு முடிச்சிடறேன் இந்த யூகே பற்றி சொன்னோம் இல்லையா இந்த யூகே கவர்மெண்ட் இப்போ பிரிக்ஸிட் அதாவது யூரோப்பியன் யூனியன் வெளியே இருக்கிறதுனால தான் தனியாக இப்படி ஒரு லான்ச் பண்ணுறாங்க ஆனால் வேதத்தின் தீர்க்க தரிசனத்தின்படி இந்த யூகே திருப்பி போய் ஜாயின் பண்ணணும் திருப்பி 10 நாடுகள் கூட்டமைப்புக்குள்ளே வரணும் இப்போ ஒரு அடுத்த ஒரு யுத்தத்தினுடைய முடிவில் பொருளாதார வீழ்ச்சியில் யூகே வேற வழி இல்லாமல் யூரோப்பியன் யூனியனோட கூட சேரும்போது வேற ஏதோ ஒரு திட்டம் அவங்க சேரும்போது இந்த ஒன் வெப்பும் அவங்களுடைய கலிலியும் ஒன்றாக இணையும் அப்பொழுது உலக மக்கள் அத்தனை பேரும் ஒரு குடையின் கீழ் கொண்டு வரப்படுவார்கள் எல்லாம் கரெக்டாக இருக்குது ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது இனி காலம் செல்லாது நம்முடைய ஆண்டவர் வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார் கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு டுடே ஸ்பெஷல் வழியாக உங்களை சந்திக்கிறேன் காட் பிளஸ் யூ